இப்போ ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா அது கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமா அப்படின்னு ஃபைப்ராய்டோட பொசிஷன் இருக்குது அப்படின்னா பேபி வேணுங்கிறவங்க கட்டாயம் இப்போ பேபி வேணும்னு ஒருத்தங்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஃபைப்ராய்டு இருக்குன்னு. வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா அது கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? அப்படி எடுக்கணும்னா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மாறுபடும். ஸோ அப்போ இருக்குது அப்படின்னா ஃபைப்ராய்டு இருக்குது, இப்போ பேபி வேணும்னு ஒருத்தங்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஃபைப்ராய்டு இருக்குன்னு. இப்போ ஃபைப்ராய்டு உள் பகுதியில் இருக்குது, எண்டோமெட்ரியம் அந்த உள்ளல் சொன்ன நான் சொன்ன லைனிங்குள்ளே இருக்குது, இல்லை அப்படின்னா அது வந்து அந்த மிடில் லேயரில் இருக்குது பட் உள் பக்கமாக நீட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஃபைப்ராய்டோட பொசிஷன் இருக்குது அப்படின்னா பேபி வேணுங்கிறவங்க கட்டாயமாக அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அந்த ஃபைப்ராய்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ அதே பேஷண்ட்ஸ்க்கு இப்போ வெளிப்பக்கமாக இருக்குது சப் சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதனால அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபைப்ராய்டு இருக்குது, அவங்களுக்கு பெயின் இருக்குது, ப்ளீடிங் இருக்குது அதிகமாக பீரியட்ஸ் டயத்தில் அப்படின்னா அப்போ ஃபைப்ராய்டு வந்து உள் பகுதியில் இருக்குது இல்லை நடுவு பகுதியில் இருக்குது எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கட்டாயமாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை மெடிசன்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்ஜரி கூட அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு பேபி பிறந்துருச்சு, ரெண்டு பேபி ஃபார்ம் இதாகிடுச்சு, அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோம், இனிமே வந்து பேபி எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஈவன் 30-40 அந்த ஏஜில் இருந்தால் கூட ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது அதனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மெடிசன்ஸ் வந்து ஷியராக ஒரு நல்ல ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சில பிளட் டெஸ்ட்லாம் பார்ப்போம், பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். யூஸ்வலி அப் டு ஒரு 3 மந்த்ஸ் வரையும் மெடிசன், ஒரு பிரேக், அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் மெடிசன். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 சைக்கிள்ஸ் கொடுப்போம். கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும், பட் அதுவுமே இண்டிவிஜுவல் வேரியேஷன், ஒவ்வொருத்தருடைய உடல் வாக பொறுத்தது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும், கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ப்ளீடிங் பெயின் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும், ஃபைப்ராய்டோட சைஸ் கூட குறைஞ்சி போயிடும். பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்னால அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் இருக்காது. ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் அந்த பெயின் ப்ளீடிங் ரெடியூஸ் ஆகும், பட் சைஸ் அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் கழிச்சு யூஸ்வலாக நான் மெடிசன் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து குறைஞ்சிருக்கா, அவங்களுடைய சிம்டம்ஸ் கிளியர் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். அவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து இன்னொரு ஒரு 3 மந்த்ஸ் சைக்கிள் கூட நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் அந்தந்த டாக்டர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு மெடிசன் சூட் ஆகுமா அப்படின்றது, இல்லை எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது, அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏஜ் இப்போ 45 இயர்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் பீரியட்ஸ் நிற்கிற டயத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்ஸ் வந்து பீரியட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து க்ரோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறப்ப ஒரு ஷார்ட் ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் நம்ம கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸும் நின்றுடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு ஃபர்தராக வந்து அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஃபைப்ராய்ட்ஸ் மாத்திரை அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த 3 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பீரியட்ஸ் வந்து மோஸ்ட்லி வராது, 99% வராது. அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் ஸ்லைட்டாக ஒரு லைட் ஒரு ட்ராப்ஸ் ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க பீரியட்ஸ் வரல அப்படின்னா அது ஏதோ ஒரு புது பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனை, பேட் பிளட்டு நமக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பயப்படுவாங்க. பட் ஒரு சில மருந்துகளோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் வேலை செய்யும். பீரியட்ஸ் வராமல் அந்த 3 மந்த்ஸ் ஸ்டாப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைப்ராய்டோட சைஸும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இது எதுவுமே சூட்டபிள் கிடையாது அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக ஆப்ரேஷன் தான் பண்ணதுன்னு சொல்லுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், குட்டியாக நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், அப்புறம் 1-2 பெருசாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபைப்ராய்டு வந்து அந்த கர்ப்ப வாய்க்கிட்டக்க இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ப்ரெஷர் எஃபெக்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து சர்ஜரி வந்து அட்வைஸ் பண்ணுவோம். சர்ஜரி பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருக்கும் அகெயின், என்னென்னா 1 ஃபைப்ராய்டை மட்டும் நம்ம எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மொத்தமாக கர்ப்பப்பையோட சேர்த்து எடுப்போம். இப்போ ஒரே ஒரு கட்டி தான் இருக்குது, பெருசாக இருக்குது, ஏஜ் கம்மி அப்படின்னா ஃபைப்ராய்டு கட்டியை மட்டும் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு பேபி வேணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு கட்டாயமாக கட்டி மட்டும் தான் இருப்போம். ஈவன் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் ஒரு 30 கட்டி வரைக்கும் கூட நாங்கள் கட்டியை மட்டுமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ பேபி வேணும், பாப்பா இல்லை, இப்போ இந்த ஃபைப்ராய்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ கட்டி இருந்தாலுமே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த அளவுக்கு கர்ப்பப்பையை வந்து நம்ம கரெக்டாக சரி பண்ணி நாங்கள் வந்து வைக்க முடியுமோ அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்தர் வந்து அவங்க பேபி வேணுட ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. ஸோ இப்போ ஃபேமிலி கம்ப்ளீட்டட், ஒரு நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னா ஷியராக அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறதை விட கர்ப்பப்பையும் சேர்த்து அதோட ரிமூவ் பண்ணுறது தான் வந்து கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கப்போ என்ன ஆகும்னா நம்ம எத்தனை ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணாலும் திரும்ப அவங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக அகெயின் அண்ட் அகெயின் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்றதுனால அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்போம்.
இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட உள் பகுதியில் மட்டும் அந்த ஃபைப்ராய்டு இருக்குது, சப் மியூக்கோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையோட உள்பகுதியில் மட்டும் ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது இல்லை ரெண்டு ஃபைப்ராய்டு இருக்குது, ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இல்லை, அதுவும் ஆப்ரேஷன் தான், பட் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறது. அதாவது கர்ப்பவாய் வழியாகவே நேச்சுரல் பேசேஜ் வழியாகவே ஒரு சின்ன லாப்ரோஸ்கோப் மாதிரி இருக்கிறது அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பை உள்ள, அது வழியாகவே அந்த ஆப்ரேஷனை பண்ணி அந்த கட்டி ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே கீழ் வழியாகவே எடுத்துருவோம். அது சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு மட்டும் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபைப்ராய்ட்ஸ்னால் உடனே வந்து பயந்துக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கா, எந்த சிம்டம்ஸ் இருக்குது, அந்த சிம்டம்ஸ் எவ்வளோ நாளாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்குது, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பாதிக்குது, ஸோ இதை பொறுத்து ப்ளஸ் அவங்களோட ஏஜை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றது டிசைட் ஆகும். ஒரு சில சமயங்களில் ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பவாய் கிட்டக்க இருக்கும், அந்த மாதிரி இருக்கப்ப வந்து அவங்க அந்த ஃபைப்ராய்டுடைய ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா டெலிவரி டயத்தில் பாப்பா வந்து கர்ப்பவாய் வழியாக வர்றப்ப இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கரெக்டாக கர்ப்பவாய் கிட்டக்க இருக்குது அப்படின்னா அது சில சமயம் வந்து டெலிவரியில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம், அப்போ அவங்களுக்கு சிசேரியன் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ப்ரெக்னென்சியில் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இப்படி இருந்ததுன்னா இது பிரச்சனை பண்ணலாம். யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஃபைப்ராய்டு இருக்குது, அவங்க ப்ரெக்னென்ட் நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் தான் ஃபைப்ராய்டால் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஃபைப்ராய்ட்ஸ் வளரும், அப்படி இல்லைன்னா அப்படியே இருக்கும். இன்னும் சில சமயம் வந்து ஒரு டீஜென்ரேஷன் சொல்லுவோம், ரெட் டீஜென்ரேஷன் சொல்லுவோம், இந்த ஃபைப்ராய்டுக்கு வந்து ரத்த ஓட்டம் அந்தளவுக்கு போகாது, ஏன்னா பேபிக்கு போயிடும் எல்லா ரத்த ஓட்டமும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா சடனாக அந்த ஃபைப்ராய்டு ஷ்ரிங்க் ஆகும்போது சில சமயம் ஒரு சிவியர் பெயின் வரும். ஸோ இது ப்ரெக்னென்சியில் ஒரு சிலருக்கு அது மாதிரி சிவியர் பெயின் வந்து வரலாம் ஃபைப்ராய்டினால. இல்லை அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி கீழ்ப்பகுதியில் கர்ப்பவாய் பகுதியில் இருக்குது அப்படின்னா அந்த டெலிவரி டயத்தில் சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம், அவங்களுக்கு சிசேரியன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இது ப்ரெக்னென்சியில், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சமாக சுருங்கிடும். 9th month பாப்பா பெருசாகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு ஒரு ஓரத்தில் இருக்கும், இல்லை ஃபைப்ராய்டு எங்கே இருக்குன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக போயிடும். இது ப்ரெக்னென்சியில் ஃபைப்ராய்ட்ஸோடைய எஃபெக்ட்ஸு. ஸோ ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா உடனே பயந்துக்க வேண்டியதில்லை, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான பிரச்சனை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ப்ளஸ் அதுக்கு அவங்களுடைய ஏஜு, அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது அதை பொறுத்து அதுக்குரிய கரெக்டான நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கட்டாயமாக வெளில வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.